நீங்கள் அளவுக்கு அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான இரண்டு வழிகளை, அதுவும் சுலபமான இரண்டு வழிகளை தான் நான் இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக விரும்பக்கூடிய விஷயம், அது என்னவா வேணால் இருக்கலாம், அது பொன் பொருள், ஆடை, ஆபரணம், அது எது வேணால் இருக்கலாம், அல்லது ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை விரும்புகிறீங்க, அதை நீங்க அடையணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்லுங்க அப்படின்லாம் கேக்குறீங்க இல்லையா. இந்த ரெண்டு மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான மெத்தட். இந்த ரெண்டு மெத்தடையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல எப்பவுமே சக்சஸ் தான். முதல் மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னா தனிப்பட்ட காட்சிப்படுத்துதல், அதாவது நீங்களே தன்னைத்தானே காட்சிப்படுத்துதல் பண்ணிக்கிறது. முதல்ல தனிப்பட்ட காட்சிப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். இது ஒரு வீடியோ சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் இமேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திறன் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களாலையுமே பண்ண முடிஞ்ச ஒரு எளிய மெத்தட் தான் இந்த தனிப்பட்ட காட்சிப்படுத்துதல். இந்த காட்சிப்படுத்துதல் முறையை இவங்களால தான் பண்ண முடியும், இல்லை இந்த குறிப்பிட்ட நபர்களால் தான் பண்ண முடியும், என்னால் தான் பண்ண முடியும், இவங்களால தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யாரையுமே குறிப்பிட்டு காட்ட முடியாது. எல்லாராலையுமே ஈஸியாக பண்ண முடிஞ்ச ஒரு மெத்தட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த மெத்தட்ல இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா தானே காட்சிப்படுத்துதல் செய்யும் பொழுது 24 hours பாத்தீங்க அப்படின்னா கற்பனையிலேயே வாழுற மாதிரியான ஒரு நிலையும் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி 24 மணி நேரமும் காட்சிப்படுத்துதல் பண்றதுனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த திறனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடிக்கப்படுது. என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டோட சொல்ற பாருங்க. நீங்க ஒரு நபரை காதலிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த காதலை ஆரம்பிக்கிற அந்த தருவாயில 24 hours அவங்களுடைய சிந்தனையிலே நீங்க பறந்துட்டு இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷத்தோட உச்சியில இருப்பீங்க, மனசுல ஒரு விதமான ஹைப்ப கிரியேட் பண்ணிக்கிட்டே அது இருக்கும். அந்த ஹைப் பாத்தீங்க அப்படின்னா அந்தரத்துல கொண்டு போய் பறக்க வைக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்தரத்துல இருந்து அப்படியே பொத்துக்கட்டின்னு கீழே வந்து விழுந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி தனி மனித காட்சிப்படுத்துதலில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளுமே உண்டு. இன்னுமே உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஃபீவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சாதாரண ஃபீவர் தான், ஆனால் உங்கள் கையில் 100 tablets இருக்குது ஓகேங்களா. அதுவும் ஃபீவர் டேப்லெட்டே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 100 tablets இருக்குது. உங்கள் கையில் தான் டேப்லெட் இருக்குது அப்படிங்கிற ரீசன்னால 5 நிமிஷத்துக்கு 1 தடவை ஒவ்வொரு டேப்லெட்டாக போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பாடி என்னத்துக்காகவும் நல்லா யோசிச்சு பாருங்க, உடம்பு ஃபுல்லாக விஷமாக மாறிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த தனிப்பட்ட காட்சிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ சிஸ்டம், இதை எல்லாராலையுமே தன்னுடைய மனக்கண் மூலமாக ஈஸியாக காட்சிப்படுத்துதல் பண்ண முடியும். இது ரொம்ப பெரிய விஷமா மாறிடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சிந்தனை பண்ணி மனக்கண் மூலமா ஒரு வீடியோவை ஓட விட்டு பார்த்து பார்த்து ரசிக்கும் போது ரொம்ப இதமா தான் இருக்கும். ஆனா அதை சரியா ஹேண்டில் பண்ணாம ஓகேங்களா 24 மணி நேரமும் காட்சிப்படுத்துதல்லையே நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பிரச்சனைக்கு ஆளாயிடுவீங்க. சரி ஓகே, இந்த காட்சிப்படுத்துதல சரியான முறையில நான் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 5 நிமிஷம் மட்டுமே இதற்காக செலவிடுங்க. மற்ற நேரங்களில் நீங்கள் சும்மா இருந்தால் போதும். நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கவனிச்சா போதும். பறந்துக்கிட்டெல்லாம் எதையும் இருக்க வேண்டாம். அடுத்து என்ன பண்ணலாம், முன்னாடி என்ன நடந்தது, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் காட்சிப்படுத்துதல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 5 நிமிஷம், அதுவும் இந்த காட்சிப்படுத்துதல் பார்த்திங்கன்னா ஹெல்தியானதாக பாசிட்டிவானதாக மட்டும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த காட்சிப்படுத்துதல் முறை பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது முறை சொன்னேன் இல்லையா, செவி வலி காட்சி தூண்டுதல். இந்த மெத்தடை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், ரொம்ப டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தடே பார்த்திங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு மேலே டுரேஷன் போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த மெத்தடை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மேலும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.